எம் அரப்பணி அன்னையே, பாரதி நண்ட புதுமை பெண்ணே, எம் தேசத்து பெண்களின் வாழ்வு சிறக்க நீர் மீண்டும் பிறந்து வரவேண்டும். ஆலயம் சமூக மையம் என்பதனை சொல்லிலும் செயலிலும் நிரூபித்த அரப்பணி அன்னை தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களின் வரலாற்றிலேயே இக்காணொளி வெளிக்கொண்டு வர இருக்கின்றது. அப்பாக்குட்டி தஜற்பிள்ளை தம்பதியினருக்கு இரண்டாவது பிள்ளையாக தங்கம்மா 1925 ஜனவரி மாதம் 7 அவதரித்தார். இவரது ஜாதகத்தினை பார்த்த ஜோதிடர்கள் இவரிடம் பொருட்செல்வத்திலும் பார்க்க அருட்செல்வமே அதிகமாக இருப்பதாக கணிப்பிட்டு சொன்னார்கள். தெல்லிப்பழை துத்தியம்மன் கோவிலில் இவருக்கு ஏழு தொடக்கப்பட்டது. இவர் மல்லாகம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் 1929 ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார். பெண் பிள்ளைதானே, கடிதம் தபால் தந்து வாசிக்கக்கூடிய அறிவு இருந்தால் போதும் என்று பெண்களின் உயர்கல்விக்கு தடை போடும் காலம் அது. அன்றைய காலகட்டத்தில் தங்கம்மாவின் அறிவு கூர்மையை நன்கு உணர்ந்த பெற்றோர் அவரை உயர்கல்வி கற்கவென 1935 மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தில் சேர்த்தனர். படிப்பில் கட்டித்தனம் மிக்க தங்கம்மா போட்டிகள் பயிற்சிகள் என அனைத்திலும் முதலிடம் பெற்றார். இதேபோல் ஆசிரியர் பயிற்சி புதுமுக தேர்வில் சித்தி பெற்று 1947 இராமநாதன் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இணைந்து கொண்டார். ஆசிரியர் கலாசாலையில் பயிற்சியை முடித்து கொண்டு 1945 தெல்லிப்பளை செயல் பிரகாச வித்தியாசாலையில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் மட்டக்களப்பு புனித சிசிலியா ஆங்கில பாடசாலைக்கு நிரந்தர ஆசிரியராக நியமனம் பெற்றுச் சென்றார். 1949 கொழும்பு மல்லாரை பாத்திமா பெண்கள் பாடசாலை அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு சென்று 11 ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். 1941 இளவேச பண்டிதர் தேர்விலும் 1952 பாலபண்டிதர் தேர்விலும் 1953 பண்டிதர் தேர்விலும் சித்தியடைந்து தமிழ் புலமையை மேலும் நடத்தி கொண்டார். கொழும்பில் பல இடங்களில் இவர் சமய சொற்பொழிவினை நிகழ்த்தினார். இதனால் இவரின் தனித்துவம் வாய்ந்த நாவின்மை கொழும்பு தமிழ் மக்களை பெரிதும் கவர்ந்தது. ஈழத்து தனிப்பெருமையில் நாட்டமுள்ள இவர் எழுதிய ஈழத்து பிரபந்தங்கள் என்னும் ஆராய்ச்சி கட்டுரை 1954 ஆரிய திராவிட பாசாபிருத்தி சங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சென்னை சைவ சித்தாந்த சங்கம் நடத்திய சைவ புலவர் தேர்வில் சித்தியடைந்து 1958 இலங்கையின் முதலாவது பெண் சைவ புலவரானார். இலங்கையின் சைவ புலவர் சங்கம் நிறுவுவதற்கு காரணமாக இருந்தார். 1958 கொழும்பில் நடந்த இனக்கலவரத்தினால் யாழ்ப்பாணத்திற்கு வந்த தங்கம்மா அப்பாக்குட்டி அழகுட்டி சதானந்த வித்தியாலயத்திலும் 1964 இருந்து தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரியிலும் தனது கற்பித்தல் பணியை தொடர்ந்தார். இவர் இக்கல்லூரியிலிருந்து ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். தாய் தந்தையின் பெருமை துயர் இவரை வாட்டிய போது அதை மறப்பதற்காக திருவாசகத்தை ஒரு வருடமாக இரவு பகலாக படித்தார். இதனால் திருவாசகம் இவருக்கு மிகுந்த பரிச்சயமாயிற்று. பேசப்படும் பேச்சின் பொருளை ஒழுங்குபடுத்தி கால நேரத்தை உணர்ந்து கட்டுப்பட்டு யாழ்ப்பாண தமிழில் ஓரிடத்தையும் சிதைக்காது விழுங்காது பேசும் திறமை சிவத்தமிழ் செல்விக்கு உண்டு என பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை பாராட்டினார். சிவத்தமிழ் செல்வியின் சிறப்பை வானொலி மூலம் கேட்டறிந்த தமிழ்நாடு ஆதீனங்களும் தமிழ் மன்றங்களும் சொற்பொழிவாற்ற அங்கு அழைத்தனர். 1965 முதல் சிவத்தமிழ் செல்வியின் தமிழ் தூது பயணம் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் என பல நாடுகளுக்கு பயணிக்க தொடங்கியது. 1973 திருவாவூர்துறை ஆதீனத்தில் நடைபெற்ற மங்கையர் மாநாட்டில் தங்கம்மா அப்பாக்குட்டி தலைமை தாங்கினார். தமிழ்நாடு ஆதீனத்தில் மாநாடு ஒன்றில் ஈழத்து பெண் ஒருவர் தலைமை தாங்கிய பெருமை இவரையே சாரும்.
இவரின் தமிழ் தொண்டையும் தமிழ் பணியையும் பாராட்டி தமிழ்நாடு ஆதீனம் பொற்கிழி வழங்கி கௌரவித்தது. 1971 சிலாங்கூர் இலங்கை சைவர் சங்கத்தின் அழைப்பு ஏற்று மலேசியா சென்ற அம்மையாருக்கு அவர்கள் இவரின் நிகழ்ச்சிக்கான கால அட்டவணையை ஒழுங்கமைத்த விதம் வெகுவாக ஆச்சரியப்பட வைத்தது. சொல்லுமிடம் எல்லாம் பாராட்டுகளையும் பட்டங்களையும் பொன்னாடை கௌரவங்களையும் பெற்றுக் கொண்டார். 1970 ஈழத்து சிதம்பரம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படும் காரைநகர் சிவன் கோவில் ஆலயம் இவருக்கு சிவத்தமிழ் செல்வி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இப்பட்டமே இவரின் பெயருடன் ஐக்கியமாகிவிட்டது. மதுரை ஆதீனத்தால் செஞ்சம் செம்மணி, காஞ்சிபுர ஆதீனத்தால் சித்தாந்த ஞானகரம், மலேசியா இலங்கை சைவ சங்கத்தால் திருவாசக கொண்டல், தில்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தால் துர்காதுந்தரி, மன்னை வைத்தீஸ்வரன் ஆதீனத்தால் திருமுறை செல்லி, திருக்கேதீஸ்வர ஆதீனத்தால் சிவசமய செல்லி, வினுவில் பரமசுரப்பிள்ளை ஆதீனத்தால் திருமொழி அரசி போன்ற பட்டங்களை பெற்றுக் கொண்டார். அம்மையாருக்கு 1982 காசிக்கு போய் போகும் வாய்ப்பு கிட்டியது. காசிக்கு சென்றவர்கள் இந்து சமய கோட்பாட்டின்படி தாம் பெரும் பற்றுக்களில் ஒன்றை துறக்க வேண்டும். அதற்கிணங்க இவர் தனக்கு கிடைத்து வந்த பொன்னாடை போர்த்து கௌரவிக்கும் பற்றை இதன் பின் ஏற்க மாட்டேன் என துறந்தார். இவர் ஆற்றி வந்த தமிழ் மொழி பணிக்காகவும் சமய தொண்டுக்காகவும் 1998 யாழ் பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது. மக்களின் பொதுப்பணிக்காக நிலையங்களையும் கல்யாண மண்டபங்களையும் கட்டி சமூக தொண்டாற்றினார். தனது ஒவ்வொரு பிறந்த தினத்திலும் வைத்திய சாலைக்கும் கல்வி கூடங்களுக்கும் நிதி கொடைகளை செய்து வந்தார். சங்க காலத்தில் தமிழ் வளர்க்க சமயம் வளர்க்க அவை பாட்டி தமிழுக்கு கிடைத்தது போல் ஈழத்தில் தமிழ் வளர்க்கவும் சமயம் வளர்க்கவும் கிடைத்த தங்கம்மா அப்பா குட்டி 2008 ஜூன் 15 தேதி தனது 83 வயதில் இவ்வுலகை விட்டு சென்றார்.